வணக்கம் தலைவா, நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சூப்பரே, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஜொமேட்டோ எல்லா பேருக்குமே தெரியும்ல. இப்போ இந்த ஜொமேட்டோவில் இருந்து நமக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோமாக ஒரு இன்டர்ன் வேலை வாய்ப்புகள் கிடச்சிருக்கு. இந்த வேலைகளை பொறுத்த வரைக்கும் இன்டர்வியூ வீடியோ கால் ப்ராசஸில் தாங்க நடக்கும். மாதம் 21,000 ரூபா சம்பளம் உங்களுக்கு வந்து இருக்கும். அதாவது ட்ரைனிங்கில் ஒரு சம்பளமும் ஆஃப்டர் ட்ரைனிங்க்கு அப்புறம் ஒரு சம்பளமும் உங்களுக்கு இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 38 மாவட்டத்தை சேர்ந்தவங்களும் இந்த வேலைகளுக்கு விண்ணப்பிச்சுக்கலாம். வயது வரம்பு அப்படின்றலாம் எதுவுமே கிடையவே கிடையாது. ஸோ முழுக்க முழுக்க இந்த வேலைகளுக்கு ஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு 1 ரூபாய் கூட கிடையவே கிடையாதுங்க. அப்ளை பண்ண போறீங்க, அதுல நீங்க நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்ற பட்சத்துல உங்களை இந்த வேலைகளுக்கு ஆட்கள் வந்து தேர்வு எடுத்துக்கோங்க. இதுல வந்து இடன் சார்ஜஸ், அப்பாயின்மெண்ட் சார்ஜஸ் அந்த மாதிரி எந்த விதமான சார்ஜஸ்மே கமிட் வந்து பண்ணல. இது மட்டும் இல்லாமல் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலில் கஸ்டமர் சர்வீஸ் பாயிண்ட், அதாவது எஸ்பிஐ இருக்குல்ல, அங்கே வந்து வாடிக்கையாளர் சேவை மையத்தை எஸ்பிஐ கூட டைஅப் வச்சு ஃப்ரான்சிஸாக இதை வந்து எப்படி எடுக்கலாம், இதுக்கான மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் 12th பாஸ் தான், ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 21 வயசுக்கு மேலே இருந்தால் போதும், ஆண்கள் பெண்கள் யார் வேணாலுமே இதை வந்து ஸ்டார்ட் அப் வந்து பண்ணலாம், ஸ்டார்ட் அப் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட 30,000 அமௌண்ட் மட்டும் இருந்தால் போதும், அதை வச்சு எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிஸ்னஸ் ஐடியா மாதிரி ஒரு வீடியோ வந்து நம்ம வந்து போட்டிருந்தோம். இன்கேஸ் நீங்கள் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோட லிங்க் நான் அந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனே ஃபர்ஸ்ட் கம்மிலே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். உடனே போய் டீடைல் வீடியோ பாருங்க, பார்த்துட்டு எப்படி பிரான்சைஸ் எடுக்கலாம் அப்படின்றமே நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். தயவுசெய்து அந்த வீடியோ போய் பாருங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி தான் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்டோட போஸ்ட் ஆஃபீஸ் உங்களுக்கு தெரியும், அந்த போஸ்ட் ஆஃபீஸை கூட ஃப்ரான்சைஸ் எடுக்கலாம். ஆமாம், உண்மைதான். இந்த ஒரு பேட்டர்னை எப்படி வந்து எடுக்கணும், இதுக்கு 8th பாஸ் பண்ணாலே போதும். ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு முதலீடே வெறும் 5,000 ரூபா போட்டால் மட்டும் போதும், நீங்கள் மாதம் அதிகபட்சமாக 80K வரைக்கும் ஏர்ன் வந்து பண்ணலாம். இது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் தான், எஸ்பிஐ சென்ட்ரல் கவர்மெண்ட் தான், போஸ்ட் ஆஃபீஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான், ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரு பேங்கிங் செக்டார் தான். இதில் நீங்கள் எப்படி டைஅப் வச்சு எடுக்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு தெளிவான வீடியோமே நான் வந்து போட்டிருக்கேன். பார்க்கல அப்படின்னா உடனே பார்த்துட்டு அதுக்கு எப்படி பண்ணணும், என்னென்ன மாதிரி பேட்டர்ன்ஸ் வழிமுறைகள்லாம் சொல்லியிருக்கேன், அதுக்கு தேவையான விஷயங்களை உடனே பண்ண ஆரம்பிங்க. ஒரு நல்ல பிஸ்னஸாக தான் இது வந்து எனக்கு தெரிஞ்சிச்சு, அதான் உங்ககிட்ட ஷேர் பண்ணேன். ஓகே, இப்போ அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஜொமேட்டோ, ஜொமேட்டோவில் ஒர்க் ஃப்ரம் ஹோமாக நமக்கான வேலைகள் இப்போ வந்து தந்திருக்காங்க. இந்த வேலைகளை பொறுத்த வரைக்கும் யார் வேணாலுமே விண்ணப்பிச்சுக்கலாம். ஜொமேட்டோ ப்ரைவேட் ஜாப் தான், அட்வைசர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேலைகள் தான். 26/5/2024 வரைக்கும் டைமிங் வந்திருக்கு. அதுக்குள்ளே பசங்க பொண்ணுங்க யாருனாலுமே இந்த வேலைகளுக்கு விண்ணப்பிச்சிருக்கலாம். விருப்பம் இருக்கக்கூடிய எல்லாருமே அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளை லிங்க் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். எதை வேணாலுமே எனக்கு தெரிஞ்ச அப்ளை லிங்கோ நோட்டிஃபிகேஷன் லிங்கோ எதை வேணாலுமே கிளிக் வந்து கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் அந்த மாதிரி ஜாப் லிங்க் அப்படின்னு சொல்லி ஒரு பேஜ் வந்து வரும். கீழே அப்படி ஸ்க்ரோல் பண்ணதுன்னா ரெக்வயர்ட் லிங்க் அப்படி சொல்லி தெரியுது பார்த்தீங்களா, இதை வந்து டச் பண்ணிங்க அப்படின்னா இந்த மணி 19:15 சொல்லிட்டு செகண்ட்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகிட்டே இருக்கும். இந்த செகண்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிற இதே இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கிளிக்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து தெளிவாக வந்து தெரியும். இந்த கிளிக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் உங்களுக்கு வந்து கிளிக் மீ டு கெட் லிங்க் அப்படின்னு சொல்லி க்ரீன் கலரில் தெரியும். அதை வந்து டச் பண்ணிங்க அப்படின்னா இந்த பேஜுக்கு அப்ளை பண்ணக்கூடிய ஒரு டைரக்ட் ஒரு லிங்க் மாதிரி இருக்கும். இப்போ தெரியுது பார்த்தீங்களா, இப்போ இதை வந்து டச் பண்ணிங்க அப்படின்னு வச்சுக்கோமே, இப்போ இந்த ஜொமேட்டோ வேலைவாய்ப்புகளுக்கு அப்ளை பண்ணக்கூடிய அஃபிஷியல் பேஜ் வந்து இதுதான். ஓகே, இது என்ன ப்ரோ சொமேட்டோன்னு சொல்லியா, பட் ஆனால் ஸ்டார் டெக் போட்டுறீங்களே அப்படின்னு நினச்சிங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமேசான் இதெல்லாம் வந்திருக்கு, பட் அதில் வந்து டெலி பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களால பார்க்க முடியாத வேலைகளை நம்மளை வந்து டைஅப் வந்து எடுத்து அதில் நமக்கு வந்து வேலைகள் கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் ஸ்டார் டெக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆஃபீஸ், இவங்க ஜொமேட்டோ கூட டைஅப் வச்சிருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் தான். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜொமேட்டோ மூலியமாக ஜொமேட்டோ சாட் அண்ட் வந்து வாய்ஸ் ப்ராசஸ் வேலைகளுக்கு ஆட்களை தேர்வு வந்து செய்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இதுக்கான டீடைல்ஸ் வந்து என்னென்ன அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். ஸோ கம்பெனி வந்து ஸ்டார் டெக் தான், இவங்க வந்து டைப் வந்து எடுத்திருக்காங்க ஜொமேட்டோ கூட, அதில் நமக்கு வந்து வேலைகள் நமக்கு வந்து தராங்க. ஸோ ரோல் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சப்போர்ட் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னு சொல்லக்கூடிய வேலை தான். ஜொமேட்டோவில் சாட் அண்ட் வாய்ஸ் ப்ராசஸில் தான் வேலைகள் வந்து பார்க்க போகிறோம். எலிஜிபிலிட்டி 12th பாஸ் பண்ணால் போதும், இல்லை கிராஜுவேட்டாக இருந்தாலுமே எலிஜிபிள் தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. முக்கியமாக ஃப்ரெஷர்ஸ் அண்ட் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டு பேருமே இந்த வேலைகளை பொறுத்த வரைக்கும் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ப்ளஸ் அதே மணிக்கே வந்து பார்த்தீங்கன்னா வேலைகள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தாங்க. இந்த வேலைகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் லைஃப் லாங்கே ஒர்க் ஃப்ரம் ஹோமாக இந்த வேலைகளை நீங்கள் தாராளமாக பார்த்துக்கலாம், ஒரு பிரச்சனையும் கிடையவே கிடையாது. ஸோ உங்களுக்கு தேவையான விஷயங்கள் லோக்கல் லாங்குவேஜ் தான். இப்போ நீங்கள் ஜொமேட்டோவில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா கஸ்டமர் சப்போர்ட்டில் தான் நீங்கள் வேலை பார்க்க போகிறீங்க. நீங்கள் நம்ம தமிழ்நாட்டில் வேலை பார்க்கும்போது தமிழ் தான் மோஸ்ட்லி பேசுவாங்க, 99% தான் தமிழ் தான் பேசுவாங்க. யாராச்சும் ஒருத்தர் ரெண்டு பேர் மட்டும்தான் இங்கிலீஷோ இல்லை அதர் லாங்குவேஜஸ்லேயோ வேறு எதாச்சும் பேசலாம், பட் 99% தமிழ் பேசுவாங்க. அதனால் லோக்கல் லாங்குவேஜ், லோக்கல் லாங்குவேஜ் ரொம்ப ரொம்ப தேவை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வாரத்துக்கு 6 நாள் வந்து வேலை, ரொட்டேஷனல் ஷிஃப்ட்டில் நீங்கள் வேலை பார்த்துக்கலாம். வேலை பார்க்குறதுக்கு லேப்டாப் அப்படின்னு சொல்லி இருக்கணும், ஏன்னா ஜொமேட்டோட ஒரு டேஷ்போர்டு வந்து தந்துருவாங்க.
பண்ணுவாங்க. அதன் மூலமா தான் உங்களுக்கு கால் வரும். ஏன்னா உங்க பர்சனல் நம்பர்ல எந்த விதமான வேலைகளும் பார்க்க முடியாது. இதுக்குன்னு தனியா வந்து அவங்களே ஒரு நம்பர் அண்ட் வந்து லேப்டாப் மூலமா நீங்க வந்து போன் பேசுற மாதிரி சில சாஃப்ட்வேர்லாம் உங்களுக்கு அவங்க வந்து டவுன்லோட் பண்ணி டெவலப் பண்ணி தந்துருவாங்க. அதை வச்சு நீங்க இந்த வேலைகளை வந்து பண்ணிக்கலாம். மாச சம்பளம் நான் சொன்ன மாதிரி ட்ரைனிங் வந்து பாத்தீங்கன்னா முதல் ஒரு மாசம் இருக்கு. அந்த ட்ரைனிங்ல 16,000, அதுக்கப்புறம் அதிகபட்சமா 21,000 வரைக்கும் நீங்க வந்து வாங்கலாம். இதுக்கான இன்டர்வியூ வந்து பாத்தீங்கன்னா வீட்ல இருந்து வீடியோ கால் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்களே அப்ளை பண்ண போறீங்க. அதுல இருந்து வீடியோ கால் மெத்தட்ல தான் உங்களுக்கான இன்டர்வியூ அப்படின்றதுமே ப்ராசஸ் வந்து ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு நல்ல வேலை தான். ஸோ மாசம் 16,000 சம்பளம், வீட்டில இருந்து வேலை, லேப்டாப் மட்டும் இருந்தா போதும், வித் நம்ம லோக்கல் லாங்குவேஜ் நீடியோட இருக்கு அப்படின்னால நிறைய பேர் தெரிஞ்சு அப்ளை பண்ணலாம். முக்கியமா 12th பாஸும் அப்ளை பண்ணிக்கலாம், எனி டிகிரியும் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஒரு நல்ல வேலை தான் எனக்கு தெரிஞ்சு. ஸோ இந்த தகுதிகள் இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க நீங்க இந்த வேலைகளுக்கு விண்ணப்பிச்சுக்கலாம். முக்கியமா எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. ஓகே, கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே ஃபர்ஸ்ட் உங்களோட ஃபுல் நேம் இருக்குல்ல கொடுத்துருங்க, இமெயில் ஐடி வந்து கொடுத்துருங்க, உங்களோட மொபைல் நம்பர். ஓகேங்களா, பிரைமரியா நீங்க வந்து என்ன நம்பர் வந்து யூஸ் பண்றீங்களோ அந்த நம்பரை கொடுத்துருங்க. கரண்டா இப்போ நீங்க என்ன சிட்டி, கரண்டா என்ன ஸ்டேட்டு, இப்போ உங்களோட குவாலிஃபிகேஷன் அதிகபட்சமா என்ன, நான் பிஇ முடிச்சிருக்கேன், பிஎஸ்சி முடிச்சிருக்கேன், இல்லை வந்து நான் 12th மட்டும் தான் முடிச்சிருக்கேன் அப்படின்னா அதை வந்து கொடுத்துக்கோங்க. டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க வந்து ஃப்ரெஷர்ஸா, இல்லை ஃப்ரெஷர்ஸ் ஆனால் ஃப்ரெஷர்ஸ் கொடுத்துக்கலாம், இல்லை நான் வந்து எனக்கு ஒரு 3-6 மாசம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னா அதை வந்து கொடுத்துக்கலாம். இப்போ கரண்டா உங்க ஏஜ் வந்து என்ன, அதுக்கப்புறம் ஜெண்டர் வந்து என்ன, உங்ககிட்ட வந்து வேலை பார்க்கறதுக்கு லேப்டாப் இருக்கான்னு கேட்பாங்க, இருக்குன்னு சொல்லி கொடுத்துருங்க. ஒய்ஃபை கனெக்ஷன் இருக்கான்னு கேட்பாங்க, இருக்குன்னு சொல்லி கொடுத்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வந்து வாசிக்கிறதுக்கு அண்ட் வந்து எழுதுறதுக்கு அண்ட் வந்து பேசுறதுக்கு உங்களுக்கு வந்து தெரியும் கேட்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நம்ம தமிழ் தான் இங்கே இருக்கு பார்த்தீங்களா. ஸோ தமிழில் வந்து நீங்கள் வந்து டிக் வந்து பண்ணிருங்க, நமக்கு தமிழ் லாங்குவேஜ் தான் வந்து மெயின். ஓகே, அதே மாதிரி இங்கிலீஷோட கம்யூனிகேஷன் லெவல் எந்த லெவலில் வந்து தெரியும், எனக்கு வந்து ரொம்ப தெரியாது ப்ரோ பட் ஆனால் தமிழ் நல்லா பேசும் அப்படின்னா நீங்கள் 1 வந்து 4 கொடுத்துக்கலாம். இல்லை எனக்கு ஒரு ஆவரேஜ் லெவலில் தெரியும், ரொம்ப எக்ஸலண்ட்லாம் பேச மாட்டேன், எனக்கு பேசுறது புரியும் பட் ஆனால் எனக்கு திருப்பி பேச வராது அப்படின்னா நீங்கள் 3 கொடுத்துக்கோங்க. இல்லை நான் ஓரளவுக்கு பேசுவேன், எனக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அப்படின்னா 5 வந்து கொடுத்துக்கோங்க. இல்லை நான் நல்ல தரமாக பேசுவேங்க, எனக்கு அதை பற்றி பிரச்சனையே கிடையாதுனா நீங்கள் 10, 9 என்ன வேணால் கொடுத்துக்கலாம். பட் இதில் என்ன உங்களுக்கு இங்கிலீஷ் ரேட்டிங் வந்திருக்கோ அதை கரெக்டாக கொடுத்துருங்க. திடீர்னு நீங்கள் பாட்டு இதுக்காக நான் 5 or 10 கொடுத்துட்டு எனக்கு அங்கே சரியாக பேச தெரியாமல் இருந்து பண்ணுறீங்கன்னா அது வந்து ரொம்ப, ஏன்னா இதில் நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதை வச்சு தான் உங்களுக்கான இன்டர்வியூ வந்து நடக்கும். ஓகேங்களா, ஸோ அதனால் பார்த்து கொடுத்துருங்க. எனக்கு தெரிஞ்சு பேசிக்னா உங்களுக்கு தெரியுது அப்படின்னா 4 கூட கொடுங்க போதும், ரொம்பலாம் நீங்கள் கொடுக்க வேண்டாம். ஓகேங்களா, ஸோ ஃபைனலாக கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஃபைலில் உங்கள் லேட்டஸ்ட் ரெசியூம் இருக்கும்ல அந்த ரெசியூம் அப்லோட் பண்ணுங்க. மெயின் நான் திரும்பி சொல்கிறது உங்கள் ரெசியூம் தான் உங்கள் தலையெழுத்துங்க. தயவுசெய்து ரெசியூமாக நல்லா அப்டேட் பண்ணி, இப்போலாம் மாடர்ன் ரெசியூம் அப்படின்னு சொல்லிட்டு 2K kids வேறு லெவலில் கலக்கிட்டு இருக்காங்க. நான் ரீசெண்டாக கூட ஒருத்தவங்க ரெசியூம்லாம் நம்ம சேனலில் ஃபார்வர்ட் பண்ணியிருந்தாங்க, அதை பார்த்தா எனக்கே அட்ராக்டடாக இருந்துச்சு. அப்போ கம்பெனிக்காரங்களாம் பார்த்தா எடுக்காமல் இருப்பாங்களா, அந்த மாடர்ன் ரெசியூம்லாம் போட்டு ஃபோட்டோலாம் வச்சு ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. ஆனால் நிறையா பேர் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பழைய நம்ம மாடல் ஒயிட்டில் போட்டு உங்களோட ஹேபிட்ஸ் என்ன, அந்த கிரிக்கெட் இந்த மாதிரி அப்படிலாம் நிறையா பேர் போட்டுட்ருக்காங்க. தயவுசெய்து ஃபஸ்ட்டு ஒரு ரெசியூமை ப்ரொஃபஷனலாக மேக் பண்ணுங்க, ஏன்னா இங்கே நிறைய பேரோட பிரச்சனையே வந்து பார்த்தீங்கன்னா ரெசியூம் தான். ஸோ ரெசியூம் நம்ம நல்லா இருந்தால் அதை பார்த்தா நம்ம அவங்க வந்து ஃபஸ்ட்டு எடுக்கிறாங்க, நம்மளை நேரடியாக பார்த்து இன்டர்வியூ பண்ணலாம் எடுக்கல, ஃபஸ்ட்டு நம்மளோட ரெசியூம் தான் அங்கே போகும், அந்த ரெசியூமை பார்த்து தான் அவங்க எடுக்கிறாங்க. அப்போ ரெசியூம் நம்ம நல்லா இருந்தால் தான், குவாலிட்டியாக இருந்தால் தான் அவங்க நம்மளை கூப்பிடுவாங்க. ஸோ அதனால் ரெசியூம் கரெக்டாக நீங்கள் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள், கன்ஃபார்ம் வேலை வந்து கிடைக்கும். ஃபைனலாக சப்மிட் அப்படின்ற மாதிரி கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான், இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணுறீங்க, ஃபீஸ்லாம் எதுவுமே கிடையவே கிடையாது. ஜஸ்ட்டு நீங்கள் அதோட மெயிலுக்காக மட்டும் வெயிட் பண்ணலாம். மெயில் 10-14 நாள் 2 வாரத்துக்குள்ளே உங்களுக்கு வந்து வரும். செலக்ட் ஆகிட்டீங்கனாலும் வரும், ரிஜெக்ட் ஆகிட்டீங்கனாலும் வரும். செலக்ட் ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு அடுத்த ஷார்ட் லிஸ்ட் மெயில் அனுப்பிடுவாங்க, ரிஜெக்ட் ஆகிட்டீங்கன்னா என்ன காரணத்தினால ரிஜெக்ட் வந்து ஆனீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், நல்ல வேலை வாய்ப்பு தான். வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இதே மணிக்கே சூப்பரான செம்மையான வீடியோ வந்து பார்க்குறேன்.